அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கர்மா ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், அந்த கர்மாலேருந்து அவர் விடுவிப்பது எப்படி? நீங்கள் கர்மான்றது நம்மளோட பூர்வ ஜென்ம பாப கர்மாவை, பாப கர்மா கர்ம வினை. ஓகே, கர்ம வினை. ஏன்னம்மா நம்ம பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மாவும் இருக்குது, அதனால் கேட்டேன். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூர்வ ஜென்ம பாப கர்மா நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படின்னாலே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கம்மா, நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷன்றது இருக்கவே இருக்காது. எதுலேயுமே நிம்மதி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், வசதி இல்லாததுனால நிம்மதி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வசதி இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, அதனால் நிம்மதி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, வசதி இருக்கும், குடும்பத்தில் எல்லாமே இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பெத்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிம்மதியின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்யோன்யமான ஹஸ்பண்ட் இல்லாத நிம்மதி இல்லாத இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லை அப்படின்றது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்குது அப்படின்றதே பெரிய குறையாக இருக்கும், அதுவே ஒரு நிம்மதி இல்லாத தனத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாம்மா நம்மளுக்கு பூர்வ ஜென்ம பாப கர்மா இருக்குது அப்படின்றதுக்கு அறிகுறி. வெறும் நிம்மதி இல்லாததானா, இல்லை, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோய் வர்றது. ஓகேங்களா, அந்த நோய்க்கு ப்ராப்பரான வைத்தியமே கிடைக்காமல் இருக்கிறது. நோயிலே வந்து பார்த்திங்கன்னா குணமே ஆகாத நோயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலி வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் வந்துடுறது. அதே மாதிரி பாருங்கள், எல்லா தகுதியும் இருக்கும் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு, நல்ல வாழ்க்கைனே ஒன்று கிடைக்காது, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா தகுதியும் இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷம்னே ஒன்று கிடைக்காது. இப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு தொட்டதெல்லாம் வந்து தொடங்காது, வீணாக போகிற மாதிரி இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்றடிக்குது, இந்த கதையாக இருக்கும். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. பொதுவாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்களாம்மா ஒன்று ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட பூர்வ ஜென்ம பாப கர்மா நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவங்க சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நல்லா பேசுவாங்கம்மா, ஆனால் அவங்க வந்து பாருங்கள் இவங்களை வந்து பிடிக்கவே பிடிக்காமல் போயிடும். இவங்க எவ்வளோ நல்லவங்களாக பழகினாலும் பிரதிபலனை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக நடக்கவே நடக்காது. இவங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் பிரதிபலன் அவங்களுக்கு நல்லதே நடக்காது. யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க. ஏன் யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க, நம்ம வெளியால் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே பெருசாக அவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு பூர்வ ஜென்ம பாப கர்மா நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இதை ஜாதகத்தை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் கூட நல்ல பொசிஷனில் இருக்காது. உச்சமாக இருக்கணும் அப்படின்றது இல்லை, ஒரு கிரகம் கூட நல்ல பொசிஷனில் இருக்காது. எல்லாமே மட்டமான பொசிஷனில், அந்த இடம் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது இணைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாப கிரகங்களோட கன்ஜங்ஷன் இருக்கும். அந்த சுபர்னோட பார்வை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேதுவும் சனியும் இருக்குது, ஒன்றா இருக்குது அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கும்போது அந்த ப்ராப்ளம், அந்த ஒரு வீரியம் அப்படின்றது அடிபட்டு போயிடும், குருனோட பார்வையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தப்பான கிரகங்களோட தப்பான கூட்டணி, ஒரு சுபர்னோட பார்வையே இல்லாமல் இருக்கிறது. சனியை வந்து பெருசாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறது. சனி எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் அவங்க விதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சனி ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்க விதி வழி கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்மா. ஸோ இத்தனை ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கும் மேலே ஜாதகத்தை பார்க்க தெரியாதவங்க, பார்க்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அனுபவிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ஆஸ்பெக்டும் ப்ராப்ளம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நெகட்டிவிட்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்வ ஜென்ம பாபகர்மா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின்னாங்கம்மா, நம்ம சித்த புருஷர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்கு. இது எப்படி கழிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசங்காலை பிடிச்சி கழிக்கலாம். ஈசங்காலை எப்படி பிடிக்கிறது, எப்படி கழிக்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா, அதுவும் புராதான சிவன் கோயில் அப்படின்னா இன்னுமே விசேஷம். அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம என்ன பண்ணோம், அரிசி மாவு, அரிசி மாவு எடுத்து வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணி அரிசி மாவோட வெள்ளம் கலந்து எடுத்துன்னு போயிடணுமா. போயிட்டு ஈஸ்வரன் சன்னதி இருக்குது பார்த்திங்களா, ஈஸ்வரன் சன்னதியை சுற்றி அந்த அப்படியே கோலம் போடுற மாதிரி அந்த அரிசியும் வெள்ளையும் கலந்த மாவை அப்படியே நீட்டாக அழகாக திக்காக போட்டு வந்துடணும். இது எதுக்கு
அந்த மாதிரி நம்ம போட்டு வரும்போது சிறு உயிர்கள் நிறைய வந்து அது எடுக்குமா. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து அந்த அரிசியும் வெள்ளமும் அந்த மாவை அரிசியும் வெள்ளமும் கலந்த மாவை சாப்பிட்டுட்டு போகும். அது சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதில் பொந்தில் எடுத்துகிட்டு போய் அதோட பொந்தில் பதப்படுத்தி வைக்கும். அதாவது மழைக்காலத்துக்கும் தேவையானதை அது பதப்படுத்தி வைக்கும், சேர்த்து வைக்கும், சேமித்து வைக்கும்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு விஷயம் செய்கிறது நம்ம வந்து 6 மாதம் ஒரு ஜீவனுக்கு உணவளித்ததுக்கான பலனை கொடுக்கும். ஏன்னா அது 6 மாதம் வச்சுருந்து சாப்பிடும். அப்போ அந்த எறும்புகளுக்கு நம்ம சும்மா கொடுக்குறது இவ்வளோ உண்டு மாவு 6 மாதம் ஒரு உயிருக்கு நீ அன்னதானம் பண்ண அப்படின்னு ஒரு புண்ணிய கணக்கு உன்னோட புண்ணிய கணக்கு சித்திரகுப்தனோட ரெஜிஸ்டரில் எழுதப்படும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கான அதி உத்தமமான விஷயம். ரெண்டாவது கோயில், நம்ம கோயிலுங்களுக்கு போகிறோம் பார்த்திங்களா. முக்கியமாக என்ன கேட்டால் நான் ஈசன் கோயில் தான் சொல்லுவேன், ரெண்டாவது தான் மற்ற கோயில் சொல்லுவேன். ஸோ அதாவது என்னென்னா எனக்காக விருப்பப்பட்டு நான் சொல்லலை, ஈசன் கோயிலுக்கு தான் முதல் உரிமை, முதல்ல வந்து ஒரு ப்ரையாரிட்டி நாங்கள் கொடுப்போம். ரீசன் என்னென்னா அங்கே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு அதாவது சின்ன அளவுக்கு ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா கூட மலையளவாக பாவிக்கப்படும், சின்னூண்டு பாவம் செஞ்சீங்கன்னா கூட அதே மாதிரி தான் மலையளவாக பாவிக்கப்படும். அதனால் நீங்கள் சின்ன புண்ணியம் தான் செய்ய போகிறீங்க, அது ஈசன் கோயிலில் செய்யுங்களே மலையளவு பலன் கிடைக்கட்டுமே இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் குளம். அந்த கோயில் குளமும் பார்த்திங்கன்னா அந்த புராதன கோயிலாக இருந்தால் விசேஷம், இப்போலாம் புது கோயிலில் எங்கே குளம் இருக்குது, புராதன கோயிலில் தான் இருக்குது. அதுவும் பரமேஸ்வரனோட கோயிலாக இருக்குது அப்படின்னா, ஈசனோட கோயிலாக இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் இருக்க மீன்களுக்கு உணவளிங்க. அதுவும் காசி விஸ்வநாதர் கோயிலாக இருந்தால் அதி உத்தமம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த கோயிலில் இருக்க மீன்களுக்கு பொறி கொண்டு போய் போடணும். அந்த பொறி கொண்டு போய் போடுறது மொத்தமாக போட்டு அந்த குழந்தைங்க வந்து அந்த மீன்கு வந்து மூச்சு முட்டி செத்துடுற மாதிரி போகக்கூடாது, அது பெருத்த பாவம் ஆகிடும். அப்போ கொஞ்சமாக பொறி எடுத்துகிட்டு போய் எப்படி தூவுங்க, குழந்தைங்க வந்து சாப்பிடும் திருப்பி தூவுங்க, என் கர்மா இன்றைக்கே கழிஞ்சிடணும் அப்படின்னு மொத்தமாக கொட்டிடாதீங்க. அந்த கர்மா கழியறதுக்கு பதில் சேர்ந்துடும். ஏன்னா அந்த மீன்களுக்கு வந்து வயிறு அளவு தெரியாது. நம்ம வீட்லேயே மீன்கள் வச்சுருந்தா கூட நம்ம எத்தனை முறை போட்டாலும் அதுக்கு வந்து சாப்பிடும், வயிறு வீங்கி செத்துடும். அப்போ மீன்களுக்கு உணவு அப்படின்றது கொஞ்சோண்டு தான் போடணும், மீன் கடைக்காரனே சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி தான் குளத்தில் இருக்க மீன், ஆற்றுல இருக்க மீன், ஏரியில் இருக்க மீன் எல்லாத்துக்குமே இது தான். எங்கே எங்களுக்கு கோயில் பக்கத்தில் இல்லைங்க, ஆனால் ஆற்றுல நிறைய மீன் இருக்குங்க, போடலாமாங்க போடுங்க. எங்கே எங்களுக்கு கோயில் வந்து பக்கத்தில் பெருசாக இல்லைங்க, கோயில் இருக்கு குளம் இல்லை, ஏரியில் இருக்க மீனுங்க போடலாமா போடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு தானே நீங்கள் உணவளிக்கிறீங்க, கோயிலில் போடுறது விசேஷம், ஆனால் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக போடலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உணவளித்து அளவாக உணவளிங்க. உங்கள் கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கோங்க, இன்றைக்கே நான் கர்மாவை கழிச்சிடணும் அப்படின்னு மொத்தமாக கொட்டிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உணவளிக்கிறது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் கழிக்கப்படும். அதுலேயும் உத்தமம் என்னன்னு கேட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அந்த கோயிலில் இருக்க குளத்தில் உணவளிக்கிறது சரிங்களா. இது ஒரு விஷயம். அடுத்து மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வாச தண்ணி தெளித்து கோலம் போடுறோம், சாணம் தெளித்து கோலம் போடுறோம். நிறைய குருவிகள், நம்ம குருவிகளோட சத்தத்தை கேட்டு தான் எழுந்துப்போம். அதாவது வெள்ளி முளைக்கும் போதே குருவிகள் வந்து கத்த ஆரம்பிச்சிடும், இது நம்ம எல்லாருக்கும் தெரியுதான். அதாவது வானத்தில் லைட்டாக சூரியன் உதிப்பார், அதுங்க எழுந்துருவோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி குருவிகள் வருது பார்த்திங்களா, காலையில் எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போடும்போதே வீட்டுக்கு வெளியே ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு எந்த இடத்துல குருவிகள் வந்து வரும் அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அந்த இடத்த டெய்லி பெருக்கிடணும், பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவிகளுக்கு அரிசி வைங்க, அரிசி மட்டும் இல்லை தண்ணியும் சேர்ந்து வைங்க. இது காலையில் ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குருவியை எடுக்க மாட்டேந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் போட குருவி வந்து எடுக்குங்க. ஸோ ஒரு சைடு என்ன பண்ணுங்கள், குருவிகளுக்கு அரிசி தண்ணி, காகங்களுக்கு பிஸ்கெட் வைங்க. காகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு சாப்பிட்றதில்ல, ஒரு சில காகங்கள் திராட்சை கூட சாப்பிட்றதில்ல. நம்ம என்ன பண்ணலான்னா பிஸ்கெட் வைக்கலாம், பிஸ்கெட் வச்சு அந்த தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காக்கா வந்து சாப்பிட்டு போய்டும், அதுக்கப்புறம் குருவிக மைனாங்க எல்லாம் வந்து சாப்பிடும். இது வந்து பார்த்திங்களான்னா நம்மளோட கர்மா கழியறதுக்கான மற்றொரு வழி. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, வீட்டில் குழவி கூடு, ஐயோ குழந்தைங்க இருக்குது மேடம் பக்கத்துலேயே இருக்குது குழவி கூடு கடிச்சுடுமோன்ற பயம் இருக்குது, கலைக்காதீங்க குழவி கூடு இருக்குன்னா அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. அது வளர்ந்து குட்டி பொறிச்சு அதாவது புழு வைக்கும், அதுக்கப்புறம் குட்டியாகி அது பறந்து போன பின்னாடி அந்த மண் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். அந்த குழவி மண், குழவி கூட்டினோட மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத வசீகரணம் சக்தி உண்டு, அதை வச்சு தாந்திரிக பிரயோகம் பண்ணலாம், மந்திர ஜபம் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது, அதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அதுவாக வந்து களைஞ்சி குட்டிங்களை கூட்டிகிட்டு பறக்கிற வரைக்கும் விட்டுடணும், கலைக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்களா அதுக்கு இடம் கொடுக்கறது அப்படின்றது
நம்ம கர்மா கரையறதுக்கான வழி, நம்மளோட பாப கர்மா, இது நான் சொல்கிறது அத்தனையும் நம்மளோட பாப கர்மா கரையறதுக்கான வழி, சரிங்களா? இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ரோடில் டாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, தெரு நாய்கள், நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களாட்டும் பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது நல்லது வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்லேயே டாக்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்லேயே டாக்ஸ் வளர்க்குறோம், நம்மளுக்கு கெடுதல் ஏதாவது வருது அப்படின்னா அந்த டாக்ஸ் அதை வாங்கிக்கும். நாய்களுக்கு கெடு பலன்களையும் நற்பலன்களையும் ஊடுருவி வாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, சரிங்களா? அதனால்தான் இப்போ எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நாய்க்கு நாயே பார்த்து நாய்க்கூடே விளையாடின்னு இருக்காது, கோயில் போயிட்டு வந்தால் ஒரு அரை மணி நேரம் வீட்டில் இரு, அதுக்கப்புறமா பெட்ரூமில் போய் உட்காரு, அதுக்கப்புறமா நாய் கூட விளையாடு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாய்கள் பார்வை வந்து நம்மளோட பலனை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100% உண்மை கிடையாது. நம்மளோட கெட்டதை அதை எடுத்துக்கும், நல்லதை எடுத்துக்கினா கூட தான் என்ன, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தானே, நம்ம குழந்தைங்க மாதிரி தானே அது, ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ கவலைப்பட வேண்டாம், நம்மளோட கெடு பலன்களை கண்டிப்பாக எடுத்துக்கும், அது விஸ்வாசத்தினால, சரிங்களா? ஸோ நம்ம ரோடில் நாய் இருக்குது பார்த்திங்களா, எத்தனை நாயாக இருந்தாலும் அந்த நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த எச்ச சாப்பாடை கொண்டு போய் கண்டிப்பாக நாய்களுக்கும் போடக்கூடாது, காக்காக்களுக்கும் போடக்கூடாது, பசுவுக்கும் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதம் வடிக்கும் போது ரேஷன் அரிசி இருக்குன்னா கூட வடிச்சுக்கோங்க, இல்லை விலை கம்மி பச்சரிசி புழுங்கலரிசி ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லை உங்கள் சாப்பாட்டு அரிசியை ஒரு டம்ளர் சேர்த்து வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்பார் ஊற்றி, பொதுவாக நாய்களுக்கு உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் தயிர் ஊற்றி இல்லை பால் ஊற்றி எடுத்துகிட்டு போய் போடுங்க. இப்போ நானே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து தயிர் போட்டு பால் ஊற்றி போட்டால் அது சாப்பிட்றதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் எச்சி சாதம் போட்டு போட்டு அவங்க வந்து குழந்தைங்கள பழக்கிட்டாங்க. அப்போ நம்ம வந்து தயிர் சாதம் போட்டு எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் அதுங்க வேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதில்ல, பால் ஊற்றினாலும் சாப்பிட்றதில்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சாம்பார் வைக்கும்போது சேர்த்து வைப்பேன், சாம்பார் குழம்பு எது வீட்டில் வைக்கிறோமோ ரசம் அதை போட்டு பிசைஞ்சு எடுத்துமே வச்சுடுவேன். அந்த மாதிரி அவங்களுக்கு வச்சுட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க, அவங்களுக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்களானா உங்களோட பூர்வ ஜென்மா கர்மாக்கள் வந்து கழியறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், காகைக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடி காஞ்ச திராட்சை விற்கிறது அதி உத்தமமான பலனை கொடுக்குங்க. அதாவது கிரகங்களை பிரீத்தி பண்ணுறதுக்கு காக்கைக்கு காஞ்ச திராட்சை விற்கிறது, கிரகங்கள்லையும் முக்கியமாக சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு அந்த காஞ்ச திராட்சை விற்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஆனால் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க கிளைண்ட்ஸ் அப்படின்னா, மேடம் இந்த காக்கா வந்து காஞ்ச திராட்சையை சாப்பிட மாட்டேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பிஸ்கெட் வைங்க, இல்லை காரா புத்தி வைங்க, ஏதோ ஒன்று வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சாப்பிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வாரத்தில் ஒரு நாளாவது பசுவுக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள். ஒன்று வாழைப்பழம் இல்லைன்னா அகத்திக்கீரை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒரு நாள் உங்களுக்கு என்றைக்கு சாத்தியமோ அன்னைக்கு கொண்டு போயிட்டு பசுவுக்கு நீங்கள் கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. அதுவும் கீழே போட்டு வரக்கூடாது, கையில் வைக்கணும், அவங்க கையில் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த கையில் அவங்க எச்சில் படணும், எச்சில் பட்டவுடனே அதை உடம்புல நம்ம தொடச்சிக்கணும், இன்ஃபெக்ட் வந்து தலையில் தொடச்சிக்கணும். அது நம்மளோட பாபங்களை கழிக்கிறதுக்கான, அதாவது முக்கியமாக நம்மளோட கர்மாக்களை கழிக்கிறதுக்கான வழிங்க. இன்னும் கர்மாக்களை கழிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குமா, அது ஒவ்வொரு பதிவாக நம்ம சொல்லலாமா? நிச்சயமாக மேம், கர்மா இருப்பதற்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும், அதை கழிப்பதற்கான வழிமுறை என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, நல்ல தகவல் மேம், நன்றி. நன்றி.